எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் ஐயா கூட ஒரு கலந்துரையாடல் பண்ண போகிறோம். பல முறைகள் இருக்குது, ஜோதிட முறைகளே பல இருக்குது. அதில் குறிப்பாக அக்னி ஜோதிடம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது யோகங்கள் அடிப்படையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை. அதை பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? வணக்கம் சார். அக்னி ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அது எப்படி பலன் சொல்றாங்க? பண்டைய காலத்துல வந்து நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து வர்றவங்களுக்கு வந்து இதுதான் கேள்வி பதிலா இருக்கும், இதுதான் அவங்களுக்கு பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நிலைகள் வந்து எப்படின்னா அப்பாற்பட்டுருந்துச்சு. அந்த நிலைகள் வந்து அப்படின்னா இப்ப அக்னி ஜோதிடம் அப்படியா இருந்தாலும் சரி, அதன் பிறகு வரக்கூடிய யோகங்களை வச்சு சொல்றது, நட்சத்திரங்களை வச்சு சொல்றது, கிரகங்கள் வச்சுட்டு சொல்கிறது, கிழமைகள் வச்சுட்டு சொல்கிறது, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேரை வச்சுட்டு சொல்கிறது, அப்பா பேரை வச்சுட்டு சொல்கிறது, முடியக்கூடிய எண்கள் வச்சுட்டு சொல்கிறது. அப்போ அதாவது பேர் பொதுவுடைய மூர்த்தி அப்படின்னா தீ அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு முடியக்கூடிய எழுத்துக்கள் வச்சுட்டு சொல்கிறது. இப்படி நிறைய வகைகள் இருந்துச்சு, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கி வந்து அக்னி ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய யோகங்களான 27 வகையில் நம்ம வந்து இந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் இந்த கேள்வியாக கேட்பாங்க, இல்லை இந்த பதிலாக தான் இருப்போம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக உனக்கு எனக்கு ஒரு பதில் வரணும் அப்படின்னு வச்சிங்களேன். அந்த நிகழ்வுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு நீங்கள் வரக்கூடிய 27 அந்த நாம யோகங்களையும் சொல்லுங்கள், அதெல்லாம் கேட்கட்டுங்களா? கேளுங்க. இப்போ யாராச்சும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கேள்வி வரணும் அப்படின்ட்டு நிறைய இதில் வந்து வீடியோ வந்து தனித்தனி வீடியோ வரலாம். அந்த வீடியோவில் உங்களுக்குன்னு ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கான கேள்விக்கான பலன் உங்களுக்கான நிகழ்வுகள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி இந்த நிகழ்வு ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இது பொருத்தமாக இருக்கா, இந்த கேள்வியாக இந்த பதிலாக உங்களுக்கு இருக்கா, இல்லை நான் இந்த கேள்வியை பற்றி தான் நான் கேட்டேன், உதாரணமாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இன்றைக்கி இந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் விஷ்கம்ப யோகம் நடக்குதுன்னா அவர் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாரு? பயம் சம்மந்தப்பட்டது, மன நடுக்கம் சம்மந்தப்பட்டது, இறுக்கம் சம்மந்தப்பட்டது. அதாவது பயம் வேற, மனம் நடுக்கங்கிறது வேற. ஒருத்தர் பார்த்த உடனே அப்படியே ஈரக்குடல் நடுங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு செய்தியை கேட்ட உடனே அப்படிங்கிறது வேற. பயங்கிறது வாழ்க்கையில் எனக்கு குழந்தை பிறக்குமா, எனக்கு வீடு கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்கும் இப்படிங்கிறது பயம். மனம் இருக்குங்கிறது வந்து எனக்கு வீடு வாங்கிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிட்டு இந்த வேலையை நான் தக்க வைக்க முடியுமா, இது ஒரு வேலையில் ஒரு எனக்கு வேலை வந்து ஒரு பெரிய அளவில் வேலை பழு வந்து அதிகமாக இருக்குது, அதில் எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, வேலையில் அழுத்தம் அதிகமானதுட்டு எனக்கு வந்து உடல் முழுக்க வந்து பிரச்சனையாக இருக்குது, இப்படியான கேள்விகளை வர்றது தான் இந்த விஷயமா. இந்த நிகழ்வு உங்களுக்கு வருதா அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். அதாவது ஏதாவது ஒரு ஒரு சிந்தனைகள் ஒரு செயல்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது இந்த நிகழ்வு. ஓகேங்க. இப்போ ஜோதிடம் கேள்வி கேட்ட நேரத்தில் பிரீதி யோகம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன கேள்வி என்ன கேள்விகள் வரலாங்க? நான் இப்போ விரும்பிய படிப்பு படிக்கலாமாங்க, எனக்கு விரும்பிய வேலை கிடைக்கலாமா, என்னால் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு கிடைக்குமாங்க, கிடைக்குமா அப்படிங்கிறதான் முக்கியம். கிடைக்குமா என்ன? அடுத்து வந்து எனக்கு நல்ல வீடாக கிடைக்கணும், என் வாழ்க்கையில் என்னுடைய விரும்பிய செயல்கள் எல்லாமே எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எனக்கு விரும்பிய செயல் கிடைச்சிச்சு, நான் இப்போ நினச்சேங்க நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினச்சேன், ஐஏஎஸ் படிக்கலாங்க, நான் வந்து இந்த பொண்ணை காதலிச்சேங்க, இந்த காதலிக்கக்கூடிய பொண்ணு எனக்கு கிடைக்குங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட நேரத்தில் இதுதான் கேள்வி, இதுதான் பதில். அப்போ என்னுடைய செயல்கள் எல்லாமே என்னுடைய சாதகமான ஒரு பதிலை எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சூப்பர், நல்லது. அடுத்தது ஆயுஷ்மான் யோகம் நடக்கிற காலத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார்னா எப்படி இருக்கும்? இந்த யாரையும் ஒரு நான் குருமாரை சந்திக்க போகிறேங்க, நான் வந்து இந்த குருமாரை சந்தித்தது வரை என் வாழ்க்கை மாறுங்க. இப்போ குருமார்கள் அப்படிங்கிறது வந்து வெளி தோற்றத்தில் இருக்கு இல்லைங்க, அகத்தோற்றத்தில். நீங்கள் புறத்தோற்றத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த குருமார்கள் அப்படின்னு யாரையும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதல் அஞ்சு வைக்கிறேன். இதன் பிறகு வந்து இந்த ஜாதக இந்த நிகழ்வு என்னுடைய இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எது போன ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நான் யாரோ ஒரு குருவை நான் பிடிச்சிருப்பேன், அந்த குருவை யதார்த்தமாக அந்த கோயிலுக்கு போவேன், ஒரு நபரை சந்திப்பேன், கோயிலுக்கு போவேன், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு குருவை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு, பூர்வ புண்ணிய தொடர்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத உண்மை. சந்தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌபாகியம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார்னா
அவருக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு இதுதான் சரி, இதுதான் சந்தோஷம், இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து நான் செய்த தான தர்மங்கள் என்னுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றும், என்னுடைய வாழ்க்கையை மிக சந்தோஷமாக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தும். நீங்கள் செய்கிற செயல் சரியானது. தான தர்மங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் செஞ்சோம்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புண்ணியம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோபனம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார்னா அவருக்கு என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாருங்க? உடல்நிலை சார்ந்த கேள்விகள் தான் வரும் இந்த நேரத்தில். எப்படி அப்படின்னா, இதனால் வரைக்கும் உடலில் ஒரு மாற்றம் இருக்குது, உடல்நிலை பிரச்சனை இருக்குது, இல்லை இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது, இப்போ நீங்கள் போய் ஒரு மருத்துவரை சந்திங்க, உங்கள் நிலை உடல்நிலை மாற்றம் நல்லபடியாக மாறும், உங்களுடைய உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு யோகத்தை தெரியக்கூடிய ஒரு நபரை சந்திப்பீங்க, இந்த உடல் நலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, இருமலுக்கு உங்களோட உடல் நலம் ஏதோ ஒரு வகையில் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய அமைப்பு இது. சூப்பருங்க. அடுத்தது அதிகண்டம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா என்ன மாதிரி கேள்விகள் இருக்குங்க? இல்லை, கண்டம் அப்படின்னாலே விபத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் வரும். இப்போ கண்டம் அப்படின்னா என்னென்னா பெரும் விபத்துக்கள், பெரிய பெரிய இழப்புக்கள், பெரிய ஒரு உதாரணமாக வந்து இப்போ அமெரிக்காவை பற்றி நான் பேசுகிறோம் அப்படின்னா பெரிய இழப்புக்கள் நடக்கக்கூடியது, இல்லை ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடியது. இப்போ வந்து இந்தியா பற்றி பேசுகிறோம், இல்லை இலங்கை பற்றி பேசுகிறோம், இல்லை ரஷ்யா பற்றி பேசுகிறோம். அப்போ வந்து இந்த பற்றி பேசும்போது அன்றைக்கு அதிகண்டம் யோகங்களாக வந்தால் பேரிழப்புகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. சுகர்மம் யோகம் நடக்கும் காலத்தில் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருங்க? நான் மட்டும்ங்க நேர்மையாக இருக்கிறேன், எப்படி நான் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் உண்மைங்கிறதும் நேர்மைங்கிறதும் கஷ்டப்படுவோம். நான் மட்டும் சரியாக தாங்க இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, இந்த நேரத்தில் நீ உண்மையாக இருந்து இந்த நேரத்தில் உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய காலம் தான் இது. அது இந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுங்க. ஒருத்தர் சாமியை கும்பிடலாம், அவர் மட்டும் நல்லா இருக்காரு, நான் கடவுளே எந்த எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்றேன் எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய நிகழ்வுகளே உங்களுடைய பிரதிபலனை நீங்கள் கழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் வரக்கூடிய பலனாக மாறும். திருதி யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா என்ன மாதிரி கேள்விகள் இருக்குங்க? இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ள ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, எப்பா இதுதான் பொண்ணு இதான் பையன் சொல்லுவாங்க, எப்படி இதுதான் பொண்ணு இதான் பையன் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வரக்கூடியவங்க துணை பற்றி, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட துணை சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் கணவன் இதுதான் மனைவின்னு ஒரு அறுதியிட்டு சொல்லக்கூடியது. ஒன்றுமே தெரியல, இப்போ நட்சத்திர பொருத்தில் ராசி பொருத்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க இது கண்டிப்பாக பொருந்துங்க, நீங்கள் ஒரு தடவை பாருங்க நல்லாயிருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருதி யோகத்தை அன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த திருமண உறவுகளை பற்றி பேசும்போது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த அளவுக்கு சொல்லலாம். ஓகேங்க. சூலம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா அவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்க? சூலம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பகுதியை குறிப்பது, அல்லது ஒரு பக்கத்தை குறிப்பது அப்படின்னு, திசைகளை குறிப்பது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா பயணங்களை குறிப்பது, இந்த பயணங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை குறிப்பது. நீங்கள் மேற்காக போகாதீங்க, கிழக்காக போங்க, தெற்காக போங்க, வடக்காக போங்கன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பயணங்களில் ஏற்படக்கூடிய திசைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையோ அல்ல திசைகள் இருக்கக்கூடிய சூட்சமங்களை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ பயணங்கள் அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் போங்க, கொஞ்சம் தடையாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துப்போங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அமைப்பு. சரிங்க. இப்போ கண்டம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாருங்க? எதிர்பாராத நிகழ்வுங்க, இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடாது. இப்படி டக் டக்குன்னு அது அந்த விஷயம் வந்து இப்படி நம்ம எதிர்பார்த்த விஷயம் இப்படி தான் போவோம். ஒருத்தர் வந்து 110-120 கிலோமீட்டர் போகிறாரு, அப்போ என் கையில் தான் ஸ்டேரிங் இருக்குது, என் கையில் தான் வந்து கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறாருல்ல. நீங்கள் உங்கள் கார் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஏத்தாப்பில் வர காரில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கிடையாது. அதுதான் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு பொறுமையாக போய் சொல்லுங்கள், பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் நம்ம வேலை. ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது, ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது, நான் ஒரு ஜோதிடர், நான் புதுவுடை மூர்த்தி அப்படிங்கிறவர். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஐயா நீ என்னட்டு வரக்கூடிய வாடிக்கையாளரை வந்து நீங்கள் பொறுமையாக தான் போகணும், அப்படி போனால் தான் நல்லது அப்படின்னு நான் வந்து ஒரு அறுதிட்டு சொல்லணும். அதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த காலகட்டம் எதிர்பாராத நிகழ்வு அந்த ஜாதகத்துக்கு வரும், அதை விட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லி வழி நடத்தணும் நம்ம. விருத்தி யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாருங்க? ஒருத்தர் வந்து இந்த காலகட்டத்தில் வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வந்திருப்பாருங்க. நீங்கள் சார் ஒரே நாளில் வந்து 4 பேர் வந்திருப்பாங்க சார், எப்படி சார் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வேலைக்கு வந்திருப்பார், ஒருத்தர் தொழிலுக்கு வந்திருப்பார், தொழிலில் முதலீடு பண்ணலாமான்னு வந்திருப்பார், ஒருத்தர் முதலீடு பண்ணது நட்டமாக இருக்குன்னு வந்துருப்பார். உற்பத்தி சார்ந்த பொருள் சார்ந்த
தொழிலை செய்யலாம், உற்பத்தி செய்யும்போது கவனமாக பார்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது நம்ம ஒரு ஒரு உதாரணமாக வந்து அரிசி அரிசின்னு இருக்குது, இந்த அரிசி மாவு பாக்கெட்டு போட்டு நம்ம விற்கும்போது, இட்லி மாவா தோசை மாவு விற்கும்போது அது ஒரு லாபம் மாறுதுல்ல, மதிப்பு போட்டு பொருளாக மாற்றினீங்கன்னா ஒரு லாபம் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யோகம். ஓகே, துருவம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாருங்க? அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையான ஒரு அமைப்பு வந்து வரணும். நான் எங்கே பார்த்தா ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல தங்க முடியல, ஒரு இடம் வீட்டில் தங்க முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு வேலைக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னு வர வார்த்தை வர்றது இப்போ தான் வரும். அப்போ நீ என்ன பண்ணுற, இப்போ இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருக்கணும், உன் வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை வரப்போகுது, உன் வாழ்க்கை யோகமாக வாழ்க்கை வரப்போகுது, உன் வாழ்க்கை நிலையான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் சொல்கிறதான் இந்த நிகழ்வு. வியாக்காலம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா என்னென்ன கேள்விகள் கேட்பாருங்க? அதாவது தொற்று நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், எப்பயோ ஏதாச்சும் ஒரு பூச்சி கடிச்சிருக்கும், இல்லை விலங்குகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளை வந்து இந்த நேரத்தில் சொல்லுவாங்க. இல்லை தொற்று நோய் சம்மந்தப்பட்டது, தோல் நோய் சம்மந்தப்பட்டது, அலர்ஜி சம்மந்தப்பட்டது, ஏதாச்சும் தோல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளோடு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்பொழுதுக்கு உங்களுக்கு ஒரு விடை உண்டு, இதுக்கான தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிடலாம். சரிங்க, அரிசனம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருன்னா அவர் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாருங்க? இப்போ வந்து நம்ம அதை வந்து நம்ம 11 வீடுன்னு எடுத்துக்கணும். இல்லை இப்போ நம்ம 11 வீடு எடுத்துகிட்டு மகிழ்ச்சினு எடுத்துங்க, ஏன்னா புரியனுங்கிறது 11 வீடு எடுத்துக்கிட்டோம். இப்போ மகிழ்ச்சியான ஒரு கேள்வி வைப்பார், எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்துச்சிங்க, பேர் எப்படி இருக்கலாம்னு கேட்பார். எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்குங்க, இது எப்படி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நான் வீடு வாங்கியிருக்கேன், அப்போ மகிழ்ச்சியான செய்தியை கேட்டுட்டு, இல்லை நான் வீடு கட்டிட்டேன் அதுக்கு ஒரு கிரக பிரவேசத்துக்கு ஒரு தேதி கொடுங்க, நான் கோவில் கட்டிட்டு குடமுழுக்கு ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரியான கேள்வியில் மகிழ்ச்சியான சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விகள் வரும், மகிழ்ச்சியான செயல்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், இல்லை ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக நடத்துங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து பொருத்தமாக வர்றாரு, இப்போ ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா என்ன நல்லா இருக்குங்க, பொருத்தம் நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அமையும், மாறையெல்லாம் அமையாது. ஓகேங்க, வஜ்ரம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருங்க, அவர் என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாருங்க? ஏதாச்சும் ஒரு பொருள்கள் மூலமாக தடிக்கடி கீழே விழுகிறது, ஏதாச்சும் கீழே பார்த்தீங்கன்னா சும்மா படியில் வழிகிட்டு விழுகிறது, ஏதாச்சும் இரும்பு கம்பியில் அடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறது, பார்த்திங்க பைக்கில் ஸ்டாண்டு எடுக்காமல் போகிறது, இந்த நாய் வந்து குறுக்க போகிறது, பைக்கில் அடிபடுறது, சின்ன சின்ன உராய்வு, சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு ஆயுதங்கள் மூலமாக, ஏதாச்சும் ஒரு இயந்திரங்கள் மூலமாக, அல்லது இரும்பு பொருள்கள் மூலமாக ஏதாச்சும் ஒரு காயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம், கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, கிரைண்டர் உடவி தூக்குவாங்கங்க, அது கையில் நசிக்குங்க, 10 வருஷமாக தூக்குற இன்னைக்கு போய் நசிக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து பேசுறது, சின்ன சின்ன நிகழ்வுகளை வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கு இவ்வளோ தூரம் தான் பண்ணணும், அவ்வளோ தூரம் தான் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இந்த கேள்விக்கான பதில் இதுதான், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இது உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே கூடவே பயணிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, சித்தி யோகம் நடக்கும் காலத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் ஒருத்தர் கேட்பாருங்க? இப்போ இந்த நேரத்தில் ஒரு அரசியல்வாதி வர்றாரு, இப்போ இந்த நேரத்தில் வெற்றி பெற முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்போ வெற்றி பெற முடியும்னு நம்ம சொல்வோம். இப்போ ஒருத்தர் போட்டி தேர்வு ஒரு பையன் வரான், அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? வெற்றி பெற முடியும், முடியாதா? வெற்றிங்கிற வார்த்தையாக பயன்படுத்துவீங்க, அவ்வளோதான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்கூலில் நான் இப்போ 10th எக்ஸாம் எழுதிருக்கேன், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும். இப்போ நான் திருமண வாழ்க்கையில் இப்போ திருமண வாழ்க்கை நடந்திருக்கு, வீடு கட்டியிருக்கேன், வண்டி வாங்கியிருக்கேன், வாகனம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், எப்படி இருக்கும்? நல்லாயிருக்குமா? நல்லா வெற்றியாகும் உங்கள் வாழ்க்கை. இப்போ நல்ல புது மாற்றங்கள் யோகாக்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்புறம் அடையாளப்படுத்துவது, நல்ல நிகழ்வு பண்ணுறது, ஒரு எம்எல்ஏ நிற்கிறேன் வெற்றி பெற முடியுமா, எப்படி நிற்கிறேன் வெற்றி பெற முடியும், அவ்வளோதான். வியாதி பாதம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருன்னா அவர் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாருங்க? மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் இல்லையா, ஏதாவது ஏதாச்சும் ஒரு நிகழ்வு, சம்மந்தமே இல்லாத நிகழ்வு, ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் 15 நாள் படுக்க வச்சிடறது, கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் கவனமாக பார்த்து போனால உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மையான நிகழ்வு. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து ஒரு நிகழ்வு வரும், எல்லாம் என்ன கலவை தானே, வாழ்க்கைங்கிறதே கலவை தான். அப்போ நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்து அந்த ஜாதகரை ஐயா பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லணும், அப்படி தான் நம்ம இருக்கணும். சரிங்க, வரியா யோகம் நடக்கிற காலத்தில் ஒருத்தர் வராருங்க, அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாருங்க? டெய்லி வந்து ஒருத்தர் சின்ன சின்ன தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஏதாச்சும் சின்னது ஒரு இடத்த ஒரு பொருள் எடுப்பார், அந்த பொருள் அங்கேயும் வைக்க மாட்டார், மறுபடியும் மாற்றி வச்சுடுவார், அதை ஒரு மணி நேரம் தருவார்,
சின்ன சின்ன தடங்கல்கள், சிறு சிறு பிரச்சனைகள், இப்போ கணவன் மனைவிகள் கூட நிகழ்வுகள், ஃப்ரெண்ட்ஸுகள் கூட, எப்போ நீ ஏன் இப்படி போனால், நீ எப்படி சொன்னால், நீ ஏன் சொல்லலை, நீ அங்கே அவர்கிட்ட அவர்கிட்ட சொன்ன இவர்கிட்ட சொன்னான்னு சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், ஏதாச்சும் சின்ன சின்ன அடிபடுதல், சின்ன சின்ன பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணாலே அவர் சரியாயிடும். அவருக்கு யோகம் உண்டு. பரிகம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருங்க, அவர் எது சம்பந்தமான விஷயங்கள் பேசுவாங்க. எப்பா நான் 30-40 வருஷமான அரசியலில் இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறா, இப்போ என்ன என் வாழ்க்கை எப்படின்னு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கலாம், இந்த நேரத்தில் கேட்டுவிட்டார்னு வச்சுக்கலாம், ஐயா உங்கள் வாழ்க்கை வந்து இவ்வளோ இருமலுக்கு இறங்கும் முகமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பொறுப்பை உங்களுடைய மகன்கிட்டையோ இல்லை உங்கள்கிட்ட வேறு யாருக்கையோ உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னா 40 வருஷம் கம்பெனி நான் தாங்க ரன் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே ஓடுன்னு இப்போ ஒருத்தர் கேட்குறாருன்னா, இந்த நேரத்தில் கேட்டுட்டாருன்னா அப்போ அது இறங்கு முகமான பகுதியாக இருக்குது. அது இறங்கு முகம் இருக்கிறதுக்கு நான் இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தர் பார்க்கணும், ஏன்னா அது கடைசி வரையுமே தூக்கிட்டே போக முடியாது, கம்பெனி தூக்கிட்டு போக முடியுமா, முடியாது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், பொறுப்பு, யார்கிட்டே பொறுப்பு கொடுத்து பிரித்து கொடுத்து வண்டி விடு. சரிங்க, சிவம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருங்க, அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மட்டும் பேசுவார். பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரு கடாட்சம் சொல்லுவோம்ல, அதாவது குரு பார்வைன்னு சொல்லுவோம்ல, ஏதாவது சித்தர்களுடைய பார்வை இல்லை ஏதாவது குருமார்களுடைய பார்வை, ஏதாச்சும் ஒரு தரிசனம் சொல்லக்கூடியது அப்படி அந்த நிகழ்வுகளில் வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் யாரே ஒருத்தர் சந்திக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயில் போயிட்டு வாங்க, இப்போ கடைசியாக நம்ம தீர்த்தமலையை பற்றி பேசியிருந்தோம், நீங்கள் ஒருத்தர் தீர்த்தமலை போயிட்டு வாங்களேன் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றது. ஏதாவது ஒரு பொருளை ஒரு நிகழ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகேங்க, சித்தம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வர்றாருங்க, அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுவாருங்க? இதை பற்றி நிறைய பேசணும், இது முழுமையான அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அப்படின்னா ஒரு செயலை செஞ்சால் கரெக்டாக செய்வாருங்க, சும்மா எடுத்தாங்க ஒருத்தர்னு செய்ய மாட்டார். ஒரு எழுத்து எழுதினாலும் சரி, அந்த ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அது அந்த குவாலிட்டி அந்த குவான்டிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் சரியாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து இதை சொல்லுவோம். அதேமாரி அந்த வேலையை அவர்கிட்ட கொடுக்கணும், அந்த வேலையை அந்த யோகத்தில் பிறந்த அவர்கிட்ட வேலையை கொடுங்க, அவ்வளோ கரெக்டாக பார்ப்பார். ஒரு பிசுறு தட்டாதுங்க, ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா கரெக்டாக அந்த 100 to 100 போவார், 80 ஓட்டுறது, 60 ஓட்டுறது, 110 ஓட்டு, 200 ஓட்டுறது, எதுக்கு அப்படி ஓட்டிக்கிட்டு, அழகாக வண்டி ஓட்டணும், 60 போனால் நல்லாயிருக்கும், 80 போனால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும், போதும் அவ்வளோதான். அதுமாரி ஒரு முழுமையான ஒரே சீரான நிலையை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறது. ஒன்றும் ஓஹோன்னு கிடையாது, இல்லை ஒன்றும் கீழே கிடையாது, மத்தியமமான வாழ்க்கை. சாத்தியம் யோகம் நடக்கும் காலத்தில் என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் ஒருத்தர் கேட்பாருங்க? இப்போ ஒருத்தர் வர்றாரு இந்த நேரத்தில், நம்ம இதை பற்றி பேசுகிறோம், ஒருத்தர் வர்றாரு வெளியிலேருந்து, ஏப்பா உனக்கு என்னப்பா உனக்கு பேர் புகழெல்லாம் வந்துடும், போயா உனக்கு எப்படி உனக்கு பேர் புகழெல்லாம் வந்துடும். நீங்கள் பேர் புகழுங்கிறது பணத்தோட சம்மந்தப்படுத்த வேண்டாம், பேர் புகழுங்கிறது பணம் இல்லாமல் கூட வந்துடும், அதன் பிறகு பணம் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ், வெற்றி, யோகம் எல்லாத்தையும் சேர்த்தது தான் அந்த புகழ்ங்கிற ஒரு வார்த்தை. அதுவும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். சூப்பர். சுபம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருங்க, அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாருங்க? சரி, இப்போ ஒருத்தர் வந்துட்டார், இப்போ ஒரு கேள்வி இருக்கிறார், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ சுபம் அப்படின்னு நாம யோகத்தை பற்றி பேசுகிறோம், எப்படி சுபம் நாம யோகத்தை பற்றி பேசுகிறோம், இப்போ என்ன அப்படின்னா வேலைக்கு வேலை கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறார். என்ன காவல்துறை வேலையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பார், இல்லை போலீஸ் சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, அந்த பார்டர் செக்யூரிட்டி, பிஎஸ்எஃப் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, அடுத்து வந்து நேவி சம்மந்தப்பட்டது, ஏரோ இது இருக்குல்ல விமானப்படை சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார், அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு, இல்லை நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம், அது ஆண்டிவைரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை உங்களுக்கு உண்டு, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை உண்டு அப்படின்னு சொல்லணும். நிறைய விஷயம் பேசணும், இது வந்து நான் சுருக்கமாக சொல்கிறோம், இதை மறுபடியும் வந்து இதை பற்றி ஒவ்வொன்றும் தனியாக பேசுவோம். சரி, சுப்ரம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருங்க, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவாங்க? ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒரு வரையா அவர் வந்து நம்மள்ட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறது தான் குழப்பம் அப்படிங்கும்போது வேற ஒரு இடத்துக்கு வரும். இது வந்து ஒரு தெளிவான நீரோடை அப்படிங்கும்போது இவர் ஒவ்வொரு செயலையும் வந்து கட்டம் செய்வார், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிறது இவரோட நிகழ்வு. அதை விட்டு இவர் வந்து நல்ல நிலையிலாம் இருக்கார், கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைவார், இவரோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருப்போம். சரி, பிராமம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராருங்க,
என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க? ஒரு மனிதன் மயக்க நிலையில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இவருடைய வாழ்க்கை. மயக்கத்தில் இருந்தா ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒன்றை மாயையை உருவாக்குவது அப்படிங்கறதுதான். எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் வந்துடும், 10 கோடி ரூபாய் பணம் வந்துடும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த நாடு ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுங்களேன், இவ்வுலகத்திலே நம்ப முடியாத பணம் எல்லாம் சொல்லுவாரு. அடி நம்ப முடியாத சில அது 10 பேர்ல ஒருத்தர் நடந்துடும், கோடியில கோடான கோடியில ஒருத்தர் நடந்துடும். ஆனா எல்லாருமே அதை சொல்லும் போது எனக்கு அஜயமா இருக்கும், அது எப்படிங்க நடக்கும் அந்த பணம் எல்லாம். அதோட்டு இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு இல்லாத ஒன்றை நம்பி ஏமாந்து போதல், இல்லாத ஒன்றை விரும்புதல், இல்லாத ஒன்றை கடைசி வரைக்கும் இரு வரும் வரும்னு வெயிட் பண்ணியே கடந்து போதல் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். சரி, மகேந்திரம் யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வராரு, ஒரு என்ன விஷயங்கள்லாம் பேசுவாங்க? ஒரு மனிதரோட நிலை வந்து மேம்பட்ட நிலை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுங்க. சரி, இது வேண்டாம் அது வேண்டாம், இவ கடவுளை முன்னாடி பார்த்தாச்சு, எப்படி கடவுளை முன்னாடி பார்த்தாச்சு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லாத்துக்கும் அப்பாறுபட்ட ஒரு நிகழ்வை, ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை கண்டிப்பாக வந்து ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா இதை தான். அது வந்து எல்லாமும் எனக்கு தெரியும், எல்லாமும் எனக்கு புரியும், எல்லாமே என்னுடைய வாழ்க்கை வந்து அப்பாற்பட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு யோகமான ஒரு சித்த நிலை அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. சந்தோஷம். வைத்திருதி யோகம் நடக்கும் காலத்தில் ஒருத்தர் வரலாறு கல்விகள்லாம் கேட்பாருங்க. இல்லாத ஒன்றை உருவப்படுத்தும் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதேமாரி இந்த எதுவுமே வந்து இல்லாத ஒன்றை உருவப்படுத்தி நான் வந்து ஏதோ வந்து ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எதை பற்றி பேசுவாங்கன்னா அந்த மந்திர தந்திரங்களை பற்றி, மாயங்களை பற்றி, அடுத்து வந்து பேய் பிசாசுகளை பற்றி. உதாரணமாக வந்து இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய மாந்திரிக செயல்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், எனக்கு மட்டும் இவன் மாந்திரியம் வச்சுட்டான், எனக்கு மட்டும் இந்தமாதிரி மாந்திரியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுகளை பற்றியெல்லாம் பேசுவாங்க. இல்லாத ஒன்றை தனக்கு இருப்பதாக உருவப்படுத்திக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும், இது மாறணும் இவங்க, அப்போ தான் இவங்க வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி தான் நம்ம வந்து இதை கணக்கிட பண்ணுவோம். இது நிறைய முறைகள் இருக்குது. இதில் இது வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த நிகழ்வுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது என்னுடைய நிகழ்வுக்கு நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 27 யோகங்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், எப்படி அதை உபயோகப்படுத்திக்கணும் அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு ரொம்ப குறுகின நேரத்தில் நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நல்லது. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய கேள்விகள் எது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து மேலே ஒவ்வொரு வீடியோ தனித்தனி வீடியோவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய கேள்விக்கு இது பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நேரத்தில் 2-3 வீடியோ நீங்கள் மாற்றி பார்த்துடாதீங்க. ஏன்னா இது ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இது இல்லை எனக்கு அடுத்த வீடியோ நம்ம கிடையாது, அந்த வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், இல்லை 2 தடவை பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதை வந்து உங்களுடைய நண்பர்கள் பார்க்கும்போது இந்த கேள்வி தான் எனக்கு நினச்சேன், இந்த கேள்வி தான் எனக்கு பதிலாக வந்திருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட பின்பகுதியில் நீங்கள் வந்து பின்னோட்ட பதிவுகள் பதிவு செய்யணும். நன்றி. நன்றி.